மூணாவது விஷயம் சொன்னேன், இப்போ நாலாவது ஒன்று சொல்லிடுறேன். கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டை விட்றதா இல்லை. நாலாவது, ஒருத்தன் ஆட வந்தான், ஒருத்தன் போட வந்தான், பத்து பேர் வேடிக்கை பார்க்க ஒழிக்க வந்தான், 10,000 பேர் வேடிக்கை பார்க்க வந்தான், எல்லாம் கரெக்டு. நான் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், இவனை ஒழிக்கிறதுக்கு 10 பேர் வந்தான் இல்லை. ஆமாம், 10 பேர் இவனை ஒழிக்கிறதுக்கு தேவையே இல்லை, ஒரே ஒரு ஆள் போகிறோம். யார் சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரே ஒரு ஆள். இவன் கூடவே கூட்டி வந்தான் பாருங்க, கூட ஆடுறதுக்காக ஒரு பய அவன் போதும். ஏன் ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை உள்ளே இழுத்து விட்டுட்டு அப்புறம் அவன் போய் சேஃபாக நின்றுடுவான், அப்புறம் இவன் அவுட்டாக எழுவான். அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சது வாழ்க்கையில்? பெரிய தத்துவத்தை இப்போ சொல்கிறேன் பாருங்க, நம்மை எதிரிகள் தான் அழிக்க வேண்டும் என்பது இல்லை, பல சமயத்தில் நம்மவர்களே நம்மை அழித்து விடுவார்கள் என்பது வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம். நமக்கு எனிமிஸே தேவையில்லை, நம்மால் நம்மளை கவுத்துடுவோம். எப்படி ஜெயிக்கிறது? இத்தனையும் தாண்டி ஜெயிக்கும். இப்போ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதை வந்து கிரிக்கெட்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம், எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் கற்றுக்கொள்ளுதல்ங்கிற இயல்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, இந்த கற்றுக்கொள்ளுதல் தான் இம்பார்ட்டண்டே ஒழிய கற்பித்தல் என்பது செகண்டரி, சொல்லிக் கொடுப்பது என்பது இரண்டாம் பட்சம், கற்றுக்கொள்ளுதல் தான் மிக முக்கியம். கற்றுக்கொள்ளுகிற இயல்பை நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டால் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க, நான் வாழ கற்றுக்கொள்ளு ஒரு புத்தகம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்து சுவாமிஜி, சுவாமி முக்தானந்தாஜின்னு நினைக்கிறேன், ஒரு அருமையான புத்தகம் படித்தேன். ஒரு அருமையான செய்தி சொல்கிறார், அதாவது ஒரு மாணவனுக்கு படிப்பு வராது, இது வராது, அது வராதுன்னு முத்திரை குத்தக்கூடாது, ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் அது. அவர் ராமகிருஷ்ணா மடத்து சுவாமிஜி, அவர் ஹாஸ்டல் பசங்கள்லாம் இருக்காங்க, பசங்கள்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன டவுட்டு எப்போனாலும் நீங்கள் என்ன வந்து என்ன கேட்கலாம்டா அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு ஒரு பய பயந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து மெதுவாக கேட்குறான், சுவாமிஜி நீங்கள் எனக்கு மட்டும் கணக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஏன் உனக்கு மட்டும் கணக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற, எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறேன்னே, எதுனா உனக்கு மட்டும் இல்லை, இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் கணக்கு நல்லா வரும், எனக்கு மட்டும் வராது. அது என்ன உனக்கு மட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், உனக்கு ஏன் கணக்கு வராதுன்னு சொல்கிறேன். இல்லை வாத்தியார் அப்படி தான் சொன்னார். சரி வாத்தியார் சொன்னார், வாத்தியார் சொன்ன அப்புறம் உனக்கு கணக்கு வராதுன்னு அர்த்தமா? எங்கள் அப்பா அம்மா கூட அப்படி தான் சொன்னாங்க. சரி உங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாப்புல உனக்கு கணக்கு வராதுன்னு அர்த்தமா? இல்லை சுவாமி எனக்கு கணக்கு வராது, எனக்கே தெரியும். எனக்கு கணக்கு வராது என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு வந்துவிட்டால் பிறகு கடவுளே முயன்றாலும் நமக்கு கணக்கு வராது. எனக்கு வரும் அது அப்படிங்கிற எண்ணிக்கை மனசில் வந்துட்டா, எண்ணம் மனசில் வந்துட்டா சுலபமாக வரும். அப்போ அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிற போது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்ன அவங்க பேசும்போதே பிள்ளைகள்கிட்ட சைக்காலஜி தெரிஞ்சு பேசணும். சில பெற்றவங்களுக்கு கேட்பாங்க, நீ எங்கே உருப்பட போகிற? அவன் சொல்லும், தெளிவாக தெரியுதில்ல, உருப்பிட மாட்டேன். அப்புறம் அனாவசியமாக அப்பப்போ உருப்பிடு உருப்பிடுன்னு ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன்? நான் தான் உருப்பிட மாட்டேன்னு கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் நீ, அப்புறம் எதுக்கு அனாவசியமாக கேட்குறேன்? ஒரு பையன் அப்பாவை கேட்டான், பா நான் 100க்கு 100 வாங்கினா நீ என்ன பண்ணுவேன்? ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவேண்டா. அதான் நீ சாகப்படாதுங்கிறதுக்காக தான் 2 மார்க் வாங்கியிருக்கேன். தெளிவாக சொன்ன, நீ சாகப்படாதுங்கிறதுக்காக தான் நான் 2 மார்க் வாங்கியிருக்கேன். அதை விட ஒரு பையன் அடிச்சா திடீர்னு ஒரு தடவை போய் அவங்க அப்பாட்ட, ஏன்னா ஒரு தடவையாவது நீ நல்ல மார்க் வாங்குறேங்கிற செய்தியை கேட்டுட்டு நான் சாக வேண்டாமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் சொல்லியிருக்கா. கவலைப்படாதப்பா, இப்போ எல்லாத்தையும் இந்த தடவை நான் வந்து 80, 90 இதான் மார்க் தெரியுமா உனக்கு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும். அப்புறம் அப்படி நடுங்கி போய் மனைவியை கூப்பிட்டு, ஆச்சரியம் நம்ம பிள்ளை 80, 90 வாங்கிட்டான், வீட்டில் பாயசம் பண்ணு அப்படின்னாரு. அம்மா அம்மாவுக்கு தெரியுமா வாங்க மாட்டான்னு? டேய் இன்னும் 80, 90 உங்கள் அப்பா இன்னும் சொல்லி தெரியுறாரு நிஜமாவான். ஏப்ரல் 1 அது கூட அப்பாவுக்கு தெரியல, இது ஏப்ரல் 1 சரி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்போமேங்கிறதுக்காக சொன்னேன், புரியுதா அவருக்கு? சில பேர் உறுதியாக இருப்பான், நம்ம படிக்க முடியாது, படிப்பு வராது, தப்பு. முயன்றால் முடியாததுங்கிறது என்ன இருக்கு? இன்னைக்கு நினைவு கலை ஏந்தல்னு சொல்கிறவர் சுப்ரத்னம்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து 10 விஷயம் இல்லை, இப்போ குறைந்தபட்சம் 10 விஷயம் ஒரே சமயத்தில் செய்வார். ஒரு கணக்கு போடுறது, ஒரு வெண்பா எழுதுறது, யாராவது பாடுனா அது என்ன ராகம்னு சொல்கிறது, முதுகில் பூ அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துகிட்டு போவாங்க, எத்தனை தடவை அவங்க பூ ஒத்துனாங்கன்னு சொல்கிறது. ஒரு கணக்கில் என்னென்னா 432,444, 222,212, இதை வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவாங்க. இதை எல்லாத்தையும் கூட்டி விடை சொல்வார், இவ்வளவும் அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆற்றல் உடையவர் அவர். ஆனால் அவருக்கு ஆரம்பத்தில் படிப்பு வராது, ஒரு ஆரம்பத்தில் படிப்பு வராது. அவங்க வாத்தியார் கோபத்தில் திட்டிருக்காரு, டேய் நீ தலைகீழாக நின்னாலும் உனக்கு கணக்கு வராதுறான்ட்டு. ஒரு உடனே முடிவு பண்ணிட்டார், தலைகீழாக நின்னாலும் கணக்கு வராதுன்னு சொல்லிட்டார்ல அவர், நம்ம தலைகீழாகவே நிற்போமே, தலைகீழாக நின்னாலும் வராதுன்னு சொல்லிட்டார், தலைகீழாக நிற்போமே. என்ன சிரசாசனம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு,
போய் நின்று சிரசாசனம் ப்ராக்டிஸ் பண்ணி பிரெயினுக்கு பிளட்டு போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் செல்ஸ் வந்து எல்லாமே புதுப்பிக்கப்படும். அப்புறம் அவருக்கு நினைவாற்றல் தானாகவே அதிகமாச்சு. இன்னைக்கு என்னன்னா ஒரே சமயத்தில் 10 விஷயத்தில் நினைவில் கொண்டு சாதிக்கிற ஒரு சாதகராக ஆயிட்டார். உங்களை யாராவது கடுஞ்சொல் சொன்னால் அவர்களை நோகாதீர்கள், அதுதான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முதல் படி என்று தெரிந்து வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு முன்னேறுங்க. யாராவது நம்மளை குறை சொல்லிட்டாங்கன்னா வருத்தப்படக்கூடாது, அதை முதல் படியாக வச்சு அதுலேருந்து எப்படி மேலே போகலாம் அப்படின்னு யோசிக்கணும். நீ தலைகீழாக நின்னாலும் உனக்கு கணக்கு வராதுன்னாரு. அவர் தலைகீழாக நின்று சிரசாசனம் பண்ணி தன்னை வளர்த்துக்கிட்டார். நானும் பாலகுமாரன் சாரு சிங்கப்பூரில் ஒன்றா பேசின ஒரு இடத்துல, அப்போ பாலகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையை சொன்னார், ஒரு சம்பவம் சொன்னார். அவருக்கும் படிப்பு வராது, பாத்தியார் திட்டுன்னு திட்டிருக்கார். அவங்க அப்பா அவ்வளவு கோபத்தில் பெல்ட்டை கழட்டி அடித்து வளாசியிருக்கார். அவர் அங்கே போய் அந்த கோயிலை சுற்றிட்டு அழுதுகிட்டே நின்னாராம் பாலகுமார். அந்த இடத்த சுவாமிஜி பார்த்துருக்காருங்க, வா ஏன்டா அழவே அப்படின்னு. இல்லை எனக்கு படிப்பு வராது, எங்கள் அப்பா அடிக்கிறாரு, எங்கள் வாத்தியார் திட்டுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உட்காருங்க, உனக்கு படிப்பு வராதுன்னு எந்த மடையும் சொன்னான். உட்கார், உட்காத்தி வச்சு அந்த சுவாமிஜி பிராணாயாமம் கற்றுக் கொடுத்துருக்காரு. உங்களை எத்தனை பேருக்கு பிராணாயாமம் தெரியும்னு எனக்கு தெரியாது. பிராணாயாமங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக், அதாவது நம்முடைய மூச்சு காற்றை ஒழுங்காக உள்வாங்கி ஒழுங்காக உள்நிறுத்தி ஒழுங்காக வெளியே விடுறது. அதில் என்னன்னா மேக்சிமம் ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்முடைய நுரையீரலுக்கு சேர்ந்து நுரையீரல்லேருந்து நம்முடைய பிளட்டுக்கு போய் பிளட்டிலேருந்து பிரெயின் செல்ஸுக்கு நிறைய போகும். இந்த ஆக்சிஜன் உள்ளே கூட்டுறதுக்கான டெக்னிக் வந்து பிராணாயாமம். பட் அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, த்ரூ எ ப்ராப்பர் மாஸ்டர் தான் பண்ணணும். உங்கள் லங் கெப்பாசிட்டி, உங்கள் ஏஜு, வேறு வகையான டிபி இப்போ அட்டாக் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை டீச் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோடு தான் அதை சொல்லித்தர முடியும். அந்த குரு அவருக்கு பிராணாயாமம் கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பாலகுமாரன் எவ்வளோ பெரிய எழுத்தாளர், பாலகுமார் இன்றைக்கி எவ்வளோ பெரிய எழுத்தாளர், இவ்வளோ பெரிய இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு என்ன காரணம் அவர் சொல்கிறாரு, நான் அன்றைக்கு கற்றுக்கொண்ட அந்த பிராணாயாமம் தான் என் புத்தியை துலக்கியது அப்படிங்கிறார். அப்போ நாம் நம்முடைய பயிற்சிகள் மூலமாக முயற்சிகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய உண்மைகளை கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு லைஃபுக்கே இன்றைக்கி வந்துட்டீங்க, ஏதோ நானும் உங்களுக்காக ஒரு டயத்தை செலவு பண்ணி இங்கே வந்து உட்காந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படணுமா இல்லையா? இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மனசில் முதல் விஷயம் முன்னுக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த ஏஜ் குரூப்பில் ஃபஸ்ட்டு தடை என்ன, ஐடியா அபவுட் யுவர் பர்சனாலிட்டி. உங்களை பற்றி, உங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை பற்றி ஒரு காம்ப்ளெக்ஸ். எல்லாருமே சொல்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் அழகாக பிறந்திருக்கலாம், இப்போ பிறந்து என்ன பண்ணிருக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் அழகாக பிறந்து என்ன பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அப்துல் கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார், பெண்கள் பள்ளிக்கூடம். அங்கே பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? கலாமுக்கு ஐஸ்வர்ய ராயை தெரியுங்கிறதே ஆச்சரியமான விஷயம். அவர் அதெல்லாம் யோசித்து பேசுவார்னு யாரும் நினச்சிருக்கவே முடியாது. அவர் திடீர்னு கேட்டார், ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு, அங்கே வந்திருந்தவர்களிலேயே அவர் அழகாக இருந்ததால் அவரை உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார்கள். அவருக்கு திருப்தி இல்லை இந்த ஆன்சர், நெக்ஸ்ட் அப்படின்னார். உடனே இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, அவரிடத்தில் கடைசியாக ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டார்கள், அதற்கு அழகான விடை சொன்னார், எனவே அவரை அழகியாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர் அதுலேயும் திருப்தி அடையலை, நெக்ஸ்ட் அப்படின்னு. ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு, அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்ய ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார். இதுக்கு கலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ பெரிய விஷயம், ஏன் அந்த லெவலில் கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கணும். எல்லாருக்கும் அந்த ஏஜில் என்ன இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பல்லு கொஞ்சம் உள்ளே போயிருக்கலாம், கண் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்திருக்கலாம், மூக்கு இன்னும் கொஞ்சம் நேராக இருந்திருக்கலாம், காது இன்னும் கொஞ்சம் உள்ளே அடங்கி இருந்திருக்கலாம். இப்போ இல்லை என்ன பண்ணலாம், இதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக வருத்தப்படுறத ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நம்மக்கிட்ட என்னென்ன இல்லைன்னு உட்காந்து பட்டியல் போட்டு துக்கப்படுறதா இருந்தால் பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி ஜெயிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். சிம்பிள் லைஃப்பில் ஒரே ஒரு வார்த்தை, நான் என்னுடைய மனசே மந்திர சாவிங்கிற புத்தகத்தில் எழுதியிருந்தேன், கமலஹாசன் வெள்ளையாக இருக்கார், அழகாக இருக்கார், கதாநாயகனுடைய பர்சனாலிட்டியோடு இருக்கிறார், இதில் ஒரு மண்ணாவது செந்திலுக்கு இருக்கு, உயரம் குரல் நிறம் தலைமுடி. அவருக்கு எங்கேயாவது ஃபுல் பேண்ட்டாவது ஒரு படத்துலேயே போட்டு விடுறாங்க இல்லை. நான் என்ன கேள்வி கேட்குறேன், இப்போ கமலை விட செந்தில் என்ன குறைஞ்சி போயிட்டாரு? பாப்புலாரிட்டிங்கிற லெவலில் கமலஹாசன் எவ்வளோ பாப்புலரோ செந்தில் அந்த அளவுக்கு பாப்புலர். பேர் சொன்னால் தெரியுமா தெரியாது,
இப்ப கமலஹாசன் மாதிரி நான் வெள்ளையா இல்லை, உயரமா இல்லை, அழகா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு செத்தில் மூலில் உட்காந்து அழுது அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மனுஷன் எவ்வளவு கெட்டிக்காரன் தெரியுமா? என்ன அவருக்கு என்னென்ன இல்லைன்னா, உயரம் இல்லை, உனக்கு நிறம் இல்லை, உனக்கு குரல் இல்லை, உனக்கு அழகு இல்லைன்னா கெட்டிக்கார. எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு மூலதனங்கள் என்று கண்டுபிடித்து விட்டதால் செந்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டானே. நான் கமலஹாசனுடைய வெற்றியை ரசிக்கிறேன், கமலஹாசனுடைய வெற்றியை ரசிக்கிறேன், செந்திலுடைய வெற்றியை மதிக்கிறேன். ஏன் தாழ்வு மனப்பான்மையில் புழுங்கி சாகலையே, எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாம் இல்லை, எனக்கெல்லாம் இல்லை, வருத்தப்படலையே. உங்களுக்கு தெரியுமா, மற்ற நடிகனை விட வடிவேலு ஜாஸ்தியாக பண்ணுவாங்களா தெரியுமா? இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோவை விட வடிவேலுக்கு கால்ஷீட்டுக்கு ரேட்டு ஜாஸ்தி. அவர் என்ன பெரிய அழகாக இருக்கிறாரு? ஒன்றும் இல்லையே. அப்போ என்னன்னா, நமக்கு பர்சனாலிட்டிங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை, எப்படி ஜெயிக்கணுன்ற டெக்னிக் தான் தெரியணும். நான் அழகா இல்லை, நிறமா இல்லை, மூக்குன்னு கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாம், என்னென்ன இல்லைன்னு பட்டியல் போட்டால் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னு. லால் பகதூர் சாஸ்திரி குட்டையா பிறந்துட்டார். அவரை கேட்டான், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, பிரைம் மினிஸ்டர் ஒன்று 4 இன்ச் வளர்ந்துருவார், பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, இவ்வளோ குட்டியாக இருக்குதுங்களே. அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, எவன் பேசினாலும் என்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும். இது அவன் தான் கவலைப்படணும், நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒரே வார்த்தை முடிச்சிட்டேன்.